காற்றில் ஈரப்பதம் குறைவு என்பதால் இயல்பாகவே உடலில் நீர் சத்து குறைகிறது. அவ்வப்போது நீர் அருந்துவதுடன் நீர் சத்து பழங்களை உண்ண வேண்டும் என மருத்துவர்கள் தீர்வு வழங்கினாலும் யதார்த்தம் என்னவென்றால் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வருவதை தவிர்ப்பதுதான். அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவர்களோ வயதானவர்களோ சுகர் பார்டர் லைன்ல இருக்கிறவர்களோ ஜூஸஸை அவாய்ட் செய்ய வேண்டும். அதுக்கு பதிலாக இளநி, அதுக்கப்புறம் இது மோர், இந்த மாதிரி விஷயங்களை நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பழங்களாக சாப்பிடலாமே தவிர ஜூஸுகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக வயதானவர்களையும் குழந்தைகளும் உத்து கவனிக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே வராது, வராமையே அவங்க சிக்காயிடுவாங்க. அதனால நீங்க தான் அப்பப்போ அவங்க ஹைட்ரேஷனை செக் பண்ணி இந்த சால்ட்டு, இந்த ஹைட்ரேஷன் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது போல் உலகம் வெப்பமயமாகிவிட்டது என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது இந்த கோடை வெப்பம். அனலை கக்கும் இந்த வெயிலில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதும் காலத்தின் கட்டாயமாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் சடையாண்டி.